हाई हेलो अंड वेलकम बैक टू मधुमिता टीएनपीएससी नंबर वंदे वट्टतीन सुच्चलेवु परपरवु पातूं सो इपा वट्टपादे कॉन्सेप्ट पाकलां सेवंथ टर्म टू लायरकरे इम्पोर्टेंट क्वेश्चंस पाक परूं सरिंगला सो इंदे चैनल के निंगे पुदुसांदा सब्सक्राइब पनिकींगे वीडियो स्किप पनाम कंप्लीटा पारंगा இந்த வட்டப்பாதையோட பரப்பளவு அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பை இன்டு ஆர் அதாவது கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு வட்டப்பாதை, இப்படி ஒரு வட்டப்பாதை கொடுத்துருப்பாங்க அண்ட் இப்படி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதாவது இது வந்து புல்வெளின்னு எடுத்துக்கோங்க, இது வெளியில இருக்கிறது வந்து அதோட புல்வெளியை சுத்தி வர பாதை அப்படிங்கறதுனால உள்ள இருக்கிற வட்டப்பாதையோட ஆரமா கேபிட்டல் ஆர்னும் வெளியில இருக்கிறது ஸ்மால் ஆர்னும் எடுத்துக்கிறாங்க. சோ அதுக்காக தான் இந்த வட்டப்பாதையோட பரப்பளவுன்னு உங்களுக்கு क्वेश्चंस கேட்டாங்க அப்படினா இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணனும். அடுத்து இதே மாதிரி தான் செவ்வக நடைபாதையோட பரப்பளவு. இப்ப செவ்வக வடிவ வயல் இருக்குனா இந்த வயலை சுத்தி நடக்கறாங்க அப்படினா இந்த பாதையோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு வந்து என்ன மாதிரி ஃபார்முலான்னு பாத்தீங்கனா வெளிப்புற செவ்வகத்தோட பரப்பளவு மைனஸ் உட்புற செவ்வகத்தோட பரப்பளவு. அதனால வெளிப்புற செவ்வகத்துக்கு வந்து நார்மலா செவ்வகத்தின் பரப்பளவு l * b length * breadth. சோ அதனால இது கேபிடல் lb மைனஸ் ஸ்மால் lb சதுரலகங்கள்னு வெச்சுக்கறாங்க. சோ இதுதான் ஃபார்முலா. சோ இனி क्वेश्चंस பார்க்கலாம். ஒரு பூங்கா வந்து பாத்தீங்கன்னா வட்ட வடிவில் உள்ளது, நடுவில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதியும் சுற்றி வட்ட வடிவ நடைப்பயிற்சி பாதையும் உள்ளது. அந்த பூங்காவின் வெளிவட்ட ஆரம் 10 மீட்டர் மற்றும் உள்வட்ட ஆரம் 3 மீட்டர் எனில் நடைபாதையோட பரப்பு கேக்குறாங்க. சோ வெளிவட்ட ஆரம் நான் கேபிட்டல் ஆர்ங்கிறது வெளிவட்ட ஆரம், உள்வட்ட ஆரம் வந்து 3. சோ இது வந்து வட்டப்பாதையின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா பை இன்டு ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் ஸ்கொயர். சோ இந்த மாதிரி இருக்கனால ஆக்சுவலி புக்ல எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா 10 ஸ்கொயர்ட் மைனஸ் 3 ஸ்கொயர்னு போட்டிருப்பாங்க. சோ இந்த மாதிரி சின்ன நம்பரா இருந்தா நம்ம ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணலாம், பட் இதுவே வந்து 500 600ன்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு ஸ்கொயர் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். சோ அதனால இது ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கனால ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு போட்டுக்கோங்க. சோ அப்ப ஏ பிளஸ் பினா 10 பிளஸ் 3 10 மைனஸ் 3. சோ இது 13, இது வந்து 7. சோ இப்ப அடிச்சு மேக்சிமம் இது மாதிரி அடிக்கிற மாதிரி தான் வரும், அப்படி இல்ல 1 ஆர் 2 ல தான் பாயிண்ட்ல வரும். சோ மேக்சிமம் இப்படி அடிக்கிற மாதிரி வந்துரும். சோ இப்ப 22 13 பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 286 மீட்டர் ஸ்கொயர் வரும் வட்டப்பாதையோட பரப்பளவு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் ஆரம் வந்து 21 மீட்டர், அந்த தோட்டத்தை சுற்றி 14 மீட்டர் அகலம் உள்ள வட்ட நடைபாதை உள்ளது எனில் அந்த வட்டப்பாதையின் பரப்பளவு. சோ இதுல என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க, டைரக்டா ஒரு ஆரம் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் ஆரம் கொடுத்திருக்காங்க, ஒரு ஆர் கொடுத்துட்டாங்க. அந்த தோட்டத்தை சுற்றி 14 மீட்டர் அகலம் உள்ள நடைபாதைன்னு கொடுத்திருக்காங்க. 14 மீட்டர் அகலம் தான் கொடுத்திருக்காங்களே தவிர ஆரம் கொடுக்கல. அப்ப நமக்கு ஒரு ஆர் தெரிஞ்சிருக்கு, இன்னொரு ஆர் தெரியல. அப்ப தெரியல அப்படின்னா இப்ப இது இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு வட்டப்பாதை இருக்கான், இதோட ஆரம் வந்து 21 மீட்டராம் சரிங்களா, அதை சுற்றி 14 மீட்டர். அப்ப இதை சுற்றி இதோட அகலம் எவ்வளவா, இதோட அகலம் எவ்வளவு 14 மீட்டர். அப்ப என்ன பண்ணணும், டோட்டலா இந்த ஆரம் தெரியணும் அப்படின்னா நம்ம இதை ஆட் பண்ணிக்கணும். அப்ப 21 14 35 மீட்டர். அப்போ வெளிவட்ட பாதைக்கு 35 மீட்டர், உள்வட்ட பாதைக்கு 21 மீட்டர் ஆரம்னு அப்படியே கண்டுபிடிச்சுக்கணும். இந்த மாதிரி அகலம்னு கொடுத்துட்டாவே இந்த வேலையை நம்ம செய்யணும். சோ அதனாலதான் 21ங்கிறது உள்வட்டம், அதுக்கப்புறம் அகலம் 14, அப்ப டோட்டலா 35 மீட்டர் சரிங்களா. சோ வட்டப்பாதையின் பரப்பளவு ஆஸ் யூஷுவல் பை இன்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் 22/7. அப்ப ஏ பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. சோ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த மாதிரி போட்டு ஒன்னு பிளஸ் பண்ணுங்க ஒன்னு மைனஸ் பண்ணுங்க. போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா மைனஸ் பண்றதுல 14 வருதா, சோ ஒரு வேல்யூ கண்டிப்பா அடிக்கிற மாதிரி தான் வரும், இல்ல ரெண்டு வேல்யூ கூட அடிக்கிற மாதிரி வரும். சோ அதனால என்னன்னு பாத்துட்டு சோ அப்படியே பெருக்கி போட்டீங்கன்னா சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2464 மீட்டர் ஸ்கொயர் வருது. அடுத்து பாருங்க, வட்ட வடிவ மட்டைப்பந்து திடலின் ஆரம் 76 மீட்டர், அந்த திடலை சுற்றிலும் 2 மீட்டர் அகலத்தில் மழைநீர் வடிவதற்கான வடிகால் அமைக்க வேண்டியிருந்தது. ஒரு சதுர மீட்டருக்கு 180 ரூபாய் செலவானால் மொத்த தொகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு ஆரம் கொடுத்திருக்காங்க 76, இன்னொரு ஆரம் கொடுக்கல, ஆனா என்ன சொல்லிருக்காங்க அகலம் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஆரோட அந்த அகலத்தை ஆட் பண்ணிக்கணும். சோ 76 + 2 சோ 78 மீட்டர். ஆஸ் யூஷுவல் பையில பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ல போயிட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோன்னா 968 மீட்டர் ஸ்கொயர் வரும். அங்கே செலவுக்கு எவ்வளோ 180 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 968 மீட்டரோட 180 ரூபாயை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 174,240 மீட்டர் உங்களுக்கு செலவு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஒரு தளம் 10 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உள்ளது, அதன் மீது 7 மீட்டர் நீளமுள்ள மற்றும் 5 மீட்டர் அகலமுள்ள விரிப்பு விரிக்கப்படுகிறது எனில் விரிப்பால் மூடப்படாத பகுதி கேட்கிறாங்க. ஒரு தளம் நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க, அப்ப இது கண்டிப்பா செவ்வகம் சரிங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வகத்துல 10 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் உள்ளது, அதே மாதிரி 7 மீட்டர் நீளம் உள்ள மற்றும் 5 மீட்டர் விரிப்பு விரிக்கப்படுகிறது சரிங்களா.
இதுக்கு மேல ஒரு விரிப்பு ஒன்னு விரிக்கறாங்க கொஞ்சம் இடம் விட்டு விரிக்கறாங்க அவ்வளவுதான் சரிங்களா தளத்தோட இது வந்து அவுட்டர் அதாவது கேபிடல் எல் கேபிடல் பி அதே மாதிரி விரிக்கப்படக்கூடிய விரிப்போட அது வந்து ஸ்மால் எல் ஸ்மால் பி நார்மலா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு செவ்வகத்தோட பரப்பளவு கிடைச்சிரும் சரிங்களா சோ அப்ப உள்ள விரிச்ச இதோட பரப்பளவு அண்ட் வெளியே விரிச்ச பரப்பளவு சரிங்களா இனில் விரிப்பில் மூடப்படாத பகுதியை கேக்குறாங்க அப்போ இந்த உள்ள விரிச்ச பரப்பளவுக்கு இது மூடப்படாத பகுதி அப்படினா அப்ப பேலன்ஸ்னு அர்த்தம் அப்ப பேலன்ஸ்னா நீங்க என்ன பண்ணணும் கழிக்கணும் இப்ப 80ல 35 மீட்டர் போயிருச்சுனா மீதி 45 மீட்டர் ஸ்கொயர் வந்து விரிக்கப்படாத பகுதி சரிங்களா 23 சென்டிமீட்டர் நீளமும் 11 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு அட்டையில் ஒவ்வொரு அனைத்து பக்கங்களிலும் 3 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வரையப்படுகிறது ஆக்சுவலா அது எப்படி இருக்கும் சிம்பிள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்டை இப்படி இருக்கா இந்த அட்டையில பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர் இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர் இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர் உள்ள ஒரு ஓவியம் வரையப்படுகிறது ஒரு 3 விளிம்புல வரையப்படுகிறது இன்னும் அந்த விளிம்பு பகுதியின் பரப்பளவு இந்த விளிம்போட பரப்பளவு கேக்குறாங்க இப்ப என்னது 23 சென்டிமீட்டர் நீளம் 11 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு அட்டை சரிங்களா அப்ப கேபிட்டல் எல் கேபிட்டல் பி இது ரெண்டையும் இருக்கணும்னா 253 சென்டிமீட்டர் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்மால் எல் தெரியணும் இல்லைங்களா அப்ப ஸ்மால் எல் தெரியணும்னா இந்த கேபிட்டல் எல்லோட எவ்வளவு வித்து சொல்லியிருக்காங்களோ அந்த வித்த கழிச்சிடணும் கேபிட்டல் எல்லோட எவ்வளவு வித்து இப்ப கேபிட்டல் எல் எவ்வளவு நமக்கு 23 அதுல எவ்வளவு வித்து நீளம் அகலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு செவ்வகத்துக்கு 2 நீளம் இருக்கும் அதே மாதிரி 2 அகலம் இருக்கும் இல்லைங்களா சோ அதனால 23 மைனஸ் இந்த ரெண்டோட எவ்வளவு விளிம்புல எவ்வளவு குறைக்கிறாங்க 3 சென்டிமீட்டர் அப்ப 2 × 3 சோ இப்ப 23 மைனஸ் 3 × 6 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 17 சென்டிமீட்டர் நீளம் கிடைச்சிரும் அதாவது விளிம்பு போக எனில் விளிம்பு பகுதியின் பரப்பளவு அதாவது விளிம்புல எவ்வளவு இருக்கும்னா 17 சென்டிமீட்டர் இருக்கும் அதே மாதிரி பிரெத் பாருங்க பிரெத்தோட 2 வித்த கழிக்கணும் அப்ப பிரெத் வந்து 11 சென்டிமீட்டர் அப்ப 2 வித் 2 × 3 = 6 அப்ப 5 சென்டிமீட்டர் ஓகேங்களா சோ இப்ப இந்த எல் இன்டு பி எவ்வளவு 85 சென்டிமீட்டர் இப்ப என்ன பண்ணணும் விளிம்பு பகுதியின் பரப்பளவு கேக்குறாங்களா அப்போ இந்த இடத்துல எவ்வளவு இருந்துச்சு 253 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதே மாதிரி இங்க 85 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கழிச்சிங்கன்னா 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர் விளிம்பு பகுதியின் பரப்பளவு கிடைச்சிரும் அடுத்த சம் பாருங்க 9 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலம் உள்ள ஒரு அறைக்கு வெளியே 3 மீட்டர் சீரான அகலம் உள்ள ஒரு தாழ்வாரம் உள்ளது தாழ்வாரத்திற்கு சிமெண்ட் பூச ₹15 செலவாகும் எனில் மொத்த செலவு கேக்குறாங்க இங்க பாருங்க இது வந்து அந்த செவ்வகத்தின் உள்புறமே வந்துச்சு அதனால நீங்க என்ன பண்ணீங்க மைனஸ் பண்ணீங்க இங்க என்ன ஆகும் அப்படின்னா அகலம் உள்ள ஒரு தாழ்வாரம் ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு வெளியில தாழ்வாரம் அப்ப வெளியில வருது அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பிளஸ் பண்ணணும் வித் பிளஸ் பண்ணணும் இப்ப நமக்கு என்ன சொல்லிருக்காங்க தாழ்வாரம் அது அதாவது வீடு எவ்வளோ வீடுவோட லென்த் வந்து 9 சென்டிமீட்டர் அதே மாதிரி 7 சாரி மீட்டரா 9 மீட்டர் 7 மீட்டர் இருக்கு அப்ப இதோ அந்த வீட்டோட பரப்பளவு எவ்வளவு 63 மீட்டர் ஸ்கொயர் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தாழ்வாரம் இதுல இருந்து தான் எடுத்துட்டு வராங்க அப்போ தாழ்வாரம் வந்து அதாவது நமக்கு தெரியும் இந்த எல்லோட வித்த ஆட் பண்ணணும் ரெண்டு சைடு வித்த இப்ப தாழ்வாரம் எவ்வளவு 3 மீட்டருக்கு தானே இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்ப அதனாலதான் இங்க பிளஸ் பண்றாங்க அப்ப 9 பிளஸ் 2 × 3 அப்ப 9 யாரையும் கூட்டினீங்கன்னா 15 அதே மாதிரி இதையும் கூட்டினீங்கன்னா 13 வருது சோ அப்ப எல் இன்டு பி எல்லாம் 195 மீட்டர் ஸ்கொயர் இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 195 மீட்டர் ஸ்கொயர்ல இப்ப என்ன கொஸ்டின் என்ன கேட்டாங்க தாழ்வாரத்தை பத்தி தானே கேட்டாங்க தாழ்வாரத்திற்கு அகலம்ல தாழ்வாரம் உள்ளது எனில் அந்த தாழ்வாரத்தோட பரப்பளவு கேக்குறாங்க அதுக்கு செலவு எவ்வளவு ஆச்சு அப்படின்னா கேக்குறாங்க அப்ப என்ன பண்ணணும் இந்த 195ல இருந்து உள்ள இருந்த பரப்பை கழிச்சிடணும் கழிச்சிங்கன்னா 132 மீட்டர் ஸ்கொயர் வரும் புக்ல இந்த சம் தப்பா கொடுத்துருப்பாங்க பாத்துக்கோங்க எடுத்துக்காட்டு சம் தான் தப்பா கொடுத்துருப்பாங்க இந்த 332 ₹15 செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1980 கிடைக்கும் ₹80 செலவாகும் ஒரு புல்வெளி 28 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவத்தில் உள்ளது அந்த புல்வெளியை சுற்றி 7 மீட்டர் அகலமுள்ள பாதை உள்ளது எனில் அந்த பாதையோட பரப்பளவு ஒரு புல்வெளி 28 சென்டிமீட்டர் ஆரம் அப்ப ஒரு ஆரம் கிடைச்சிச்சு அந்த புல்வெளியை சுற்றி 7 மீட்டர் அகலம் அகலம்னு வந்துருச்சுனாவே உன்ன என்ன சொல்லிருக்கேன் நானு 28 இந்த 7 ஆட் பண்ணி போடுங்க சோ இதை ஆட் பண்ணி போட்டீங்கன்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ல பிளஸ் அப்ளை பண்ணணும் அப்ப இது ஆர் பிளஸ் ஆர் ஆர் மைனஸ் ஆர் ஒன்னு பிளஸ் பண்ணுங்க ஒன்னு மைனஸ் பண்ணுங்க அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு 1386 மீட்டர் ஸ்கொயர் வரும் அடுத்த சம் பாருங்க
இந்தமாதிரி ஒரு செவ்வக வடிவ பரப்பு அதுல உள் வட்டத்துல வந்தோட நீளம் அகலம் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி வெளிவட்டத்தோட வெளி செவ்வகத்தோட நீளம் அகலம் கொடுத்திருக்காங்க அப்ப நடைபாதையோட பரப்பளவு சோ இப்போ இதுல என்ன தெரியும் நமக்கு எல்லாமே தெரியுது அப்ப இது ரெண்டையும் பெருக்கிங்க இது ரெண்டையும் பெருக்கிங்க பெருக்கிட்டு கழிச்சிங்கனா உங்களுக்கு நடைபாதையோட பரப்பளவு கிடைச்சிரும் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் உள்ள வயல்வெளி ஊரின் உட்புறம் 1 மீட்டர் அகலமுள்ள வாய்க்கால் வெட்டப்படுகிறது எனில் அந்த வாய்க்காலோட பரப்பு எவ்வளோ ஒரு சதுர மீட்டருக்கு 12 வீதம் வாய்க்கால் அமைக்க செலவு எல் எவ்வளோ 24 பி எவ்வளோ 15 மீட்டர் அகலமுள்ள வயல்ஸ் 1 மீட்டர் அகலம் 1 மீட்டர் அகலம்னா என்ன பண்ணணும் இது வந்து செவ்வகத்துல அப்ப 1 மீட்டர் அகலம் ரெண்டு பக்கமும் 1 மீட்டர் குறைக்கணும் இல்லைங்களா சோ அகலம் உள்ள வாய்க்கால் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்ப 24ல வந்து 1 மீட்டர் ரெண்டு சைடும் குறைச்சிங்கன்னா 2 அப்ப 22 அதே மாதிரி பிரெத்ல வந்து 15ல ரெண்டு சைடுலயும் 1 மீட்டர் குறைச்சிங்கன்னா 13 சோ அப்ப L into B எவ்வளவு 22 ஐயும் 13 ஐயும் பெருக்குனீங்க அப்படினா உங்களுக்கு என்ன வருது 286 மீட்டர் ஸ்கொயர் வரும் இது 360 மீட்டர் ஸ்கொயர் சோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 74 மீட்டர் ஸ்கொயர் வரும் செலவு வந்து 12 ரூபாய்னு சொல்லிருக்காங்க அப்ப 74ஓட 12 பெருக்குனீங்கன்னா 888 ரூபாய் செலவாகும் ஒரு மகிழுந்தின் சக்கரம் 20 சுற்றுகள் சுற்றுகளில் 3520 மீட்டர் தொலைவே கிடைக்கிறது எனில் ஆரம் கேட்கறாங்க அப்ப மொத வந்து சுற்றளவு எவ்வளவு நமக்கு தெரியணும் இல்லைங்களா அப்ப 3520 20 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 176 சென்டிமீட்டர் அந்த சக்கரம் அப்போ 176 சென்டிமீட்டர் தான் நம்மளோட சுற்றளவு அப்புறம் 2πr ஈக்குவல் டு 176 அப்ப r வந்து 28 சென்டிமீட்டர் அடுத்து பாருங்க ஒரு வட்ட வடிவ குதிரை பந்தய கலத்தின் சுற்றி வேலி அமைக்க ரூபாய் 8 வீதம் 2112 ரூபாய் செலவாகிறதில் குதிரை பந்தயத்தின் கலத்தின் விட்டம் கேட்கறாங்க ஆரம் கேட்டாங்க இங்க விட்டம் கேட்கறாங்க முதல் எவ்வளவு மீட்டர்னு தெரிஞ்சுக்கணும் அதனால 2112 8 டிவைட் பண்ணீங்கன்னா 264 மீட்டர் கிடைக்கும் விட்டம்னு கேட்டாவே பைடியில போட்டுருங்க அப்ப பைடினா 22/7 × d = 264 அப்ப d = 264 × 7/22 அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு 84 மீட்டர் கிடைக்கும் நீளம் 120 மீட்டர் மற்றும் அகலம் 90 மீட்டர் உள்ள செவ்வக வடிவ தோட்டத்தை சுற்றி 2 மீட்டர் நீளம் மற்றும் 1 மீட்டர் அகலம் உள்ள பாதை அமைக்கப்படுகிறது அந்த பாதையின் பரப்பளவு கேட்கறாங்க நீளம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 120 அகலம் வந்து 90 ரெண்டையும் பெருக்கினா 108 அடுத்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லென்த் வந்து 2 மீட்டரா வித் வந்து 1 மீட்டரா அப்ப லென்த்ல ரெண்டு பக்கமும் 1 மீட்டர் குறைக்கணும் வித்ல ரெண்டு பக்கமும் 2 மீட்டர் குறைக்கணும் அப்ப 120 அதிகப்படுத்தணும் சாரி என்னன்னா சுற்றிதான் உள்ளுக்குள்ளேயே நடந்தா குறைக்கணும் வெளியில வந்துச்சுன்னா அதிகப்படுத்தணும் இப்ப 120 பிளஸ் ரெண்டு பக்கமும் 1 மீட்டர் அப்ப 2 × 2 இப்ப 122 பிரெத்ல வந்து 90ஓட ரெண்டு பக்கமும் 2 மீட்டர் ஆட் பண்ணீங்கன்னா 494 அப்ப எல் இன்ட்டு பி ஏற்கனவே 108 மீட்டர் போட்டாச்சு அப்புறம் வந்து 120 × 90 10800 இங்க 122 × 94 11464 சோ கழிச்சு போட்டீங்கன்னா 6608 மீட்டர் ஸ்கொயர் ஒரு வட்ட புல்வெளியை சுற்றி வட்டப்பாதை அமைக்கப்பட உள்ளது அந்த பாதையின் வெளிப்புற உட்புற சுற்றளவுகள் முறை சுற்றளவு கொடுத்திருக்காங்க 88 சென்டிமீட்டர் 44 சென்டிமீட்டர் நடைபாதையோட அகலம் மற்றும் பரப்பளவு கேட்கிறாங்க சுற்றளவுனாவே நமக்கு தெரியும் 2πr = 88 அப்ப 6 வந்து 14 அதே மாதிரி இந்த பக்கம் உட்புற சுற்றளவு வந்து 44 கொடுத்திருக்காங்க அப்ப 2πr போட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா 6 7 அப்ப இது ரெண்டையுமே கழிச்சாதான் நமக்கு வந்து நடைபாதையோட அகலம் தெரியும் இல்லையா இந்த 14ல 7 போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு 7 சென்டிமீட்டர் தான் நடைபாதையோட அகலம் இப்ப என்ன ரெண்டோட சுற்றளவு மொத்தமா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த 2πr ஆட் பண்ணி 132 சரிங்களா சோ இந்த 132 அப்படிங்கிறது 2 2πr பிளஸ் ஆர் பிளஸ் ஆரோட வேல்யூ அப்ப நம்ம என்ன பண்ணணும் 1πr அப்படின்னா இந்த 132 வந்து 2 டிவைட் பண்ணீங்கன்னா 66 சோ இந்த 66ஓட 7 அகலம் எவ்வளவு 7 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் நடைபாதையோட அகலம் மற்றும் பரப்பளவு கிடைச்சிடும் சரிங்களா அகலம் எங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 7 சென்டிமீட்டர் ஆரத்துல இருந்து கழிச்சதுதான் இந்த 6ல இருந்து 6 கழிச்சா வர்றதுதான் வந்து நடைபாதையோட அகலம் நீங்க பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு செவ்வக வடிவ வயலின் உட்புறமாக 5 மீட்டர் அகலமுடைய நடைபாதை உள்ளது வயலின் வெளி அதாவது வயல்வெளியின் நீளம் அதன் அகலம் போல் 3 மடங்கு நடைபாதையின் பரப்பளவு 500 மீட்டர் ஸ்கொயர் எனில் வயல்வெளியின் நீள அகலங்களை காண்க பாருங்க ஒரு செவ்வக வடிவ வயலின் உட்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 மீட்டர் அகலம் வித் எவ்வளோ 5 மீட்டர் அகலம் வயல்வெளியின் நீளம் அதன் அகலத்தை போல் 3 மடங்கு நீளம் வந்து அகலத்தை பிரெத் மாதிரி 3 மடங்கு அப்ப எல் வந்து 3b சோ இப்ப இந்த எல்லையும் பியும் பெருக்குனீங்கன்னா 3b × b பிரெத் நமக்கு கொடுக்கவே இல்லை வித் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப 3b × b அப்படின்னா இது வந்து 3b² அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க வித் வந்து எங்க யூஸ் ஆகும் அப்ப அப்ப வந்து ஸ்மால் எல் கண்டுபிடிக்க போறோம் அப்ப கேபிட்டல் எல்லோட
3 minus 2 minus 10 3 minus 10 3 equal to 15 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